ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.7 கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3 இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாடலில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். போன வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 3 நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அது மாடல் மட்டும் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த மாடலை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த சமயம் அதே ஃபார்மேட்டில் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ மொதல் வந்து கொடுத்துருக்க டேர்மை நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க, ரைட்டுங்களா. இப்போ இந்த டேம், இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை தனியாக எழுதிக்கோங்க. இதுலேருந்து நம்ம சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸை ஃபைன் பண்ண போகிறோம். எப்படி ஃபைன் பண்ணுவோம், இந்த எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, 4. 4 வந்து 2 டிவைட் பண்ணணும். 4 2 டிவைட் பண்ணால் என்ன வந்துடும், 2, சரிங்களா. அப்போ இந்த 2 வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 இந்த 2 உடைய ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயரை ப்ளஸ் பண்ணணும், ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணணும், ரைட்டுங்களா. இப்படி மைனஸ் ப்ளஸ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ரைட்டுங்களாம்மா. இப்போ நெக்ஸ்ட்மா, இந்த மைனஸ் 2 ஸ்கொயர் இருக்குங்களா, இந்த மைனஸ் 2 ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் இருக்குங்களா, இதை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 ஸ்கொயரை உள்ளே வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் வரணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் பி ஸ்கொயர்னு வராது, சரிங்களா. அதனால் மைனஸ் 2 ஸ்கொயர் எடுக்கலை. ஏன் சார் இங்கே ப்ளஸ் 2 ஸ்கொயர் எடுத்தீங்க, மைனஸ் 2 ஸ்கொயர் ஏன் எடுக்கலை அப்படின்றதுக்காக ரீசன் சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை கரெக்டாக எழுதுங்க. இங்கே 1 இருக்குது, மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4. அப்போ இதை வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாம். 1 - 4னா 1 - 4 என்ன வந்துடும், -3. -3 ஸ்கொயரில் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்களா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம், சம் ஆஃப் த ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதை பண்ண வேண்டியது தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப். இதை தூக்கிட்டு இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும், இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ஃபார்மேட்டில் நம்ம அழகாக கொண்டு வந்தாச்சுமா. சரி சார், அடுத்து என்ன சார் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், வி நோ தட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா. இந்த ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன, எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க போகிறீங்க. இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஏ இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, ரூட் 3 இருக்குது. அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், எக்ஸ் பை 2னா எக்ஸ் ப்ளஸ் 2/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ இருக்க வேண்டிய இடத்துல ரூட் 3. அப்போ ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு அப்ளை பண்ண போகிறீங்க, கேட்டுங்களா. மாடுலஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த டேர்ம், இந்த டேர்முக்கு பதிலாக எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 தான் நம்ம இந்த டேர்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டேர்மை நான் ரிவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா, அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 கேட்டுங்களாமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர்னா 3/2 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 கரெக்டாமா ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4க்குண்ணா, சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டகிரேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 4x - x2.
இதை உங்களுக்கு ஒரு டாஸ்காக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? போன சம்பளம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து ஆர்டராக இருக்கும், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் அந்த மாடலில் இருக்கும், சரிங்களா? அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஈஸியாக வந்து அப்ளை பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து என்ன இருக்குன்னா, மாற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது நெகட்டிவ் சிம்பிளில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸை கொஞ்சம் கரெக்டாக கவனமாக பார்த்து எழுதினீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மொதல் என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்டகிரேஷனுக்குள்ளே எழுதணும். எப்படி எழுதுவீங்க, இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களாமா? சரி, இப்போ கொடுத்துருக்க டேம் இங்கே அழகாக எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது, ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரைட்டுங்களா? ரைட். இப்போ இங்கே இடத்துல மைனஸ் வரக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயருக்கு நெகட்டிவ் டேம் வரக்கூடாது. ஸோ நான் நெகட்டிவ் டேமை காமனாக எடுத்துகிறேன். காமனாக எடுத்தால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ், இந்த ஒன்று மைனஸ் ஒன் ஆயிருமா, ரைட்டுங்களா? இந்த மாதிரி எழுதிக்கலாமா, இந்த டேம் இப்படி எழுதிக்கலாமா, அதாவது நெகட்டிவ் டேமை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களை ஏமாத்துறதுக்காக, இந்த நெகட்டிவை கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் ஃபுல் மார்க் வந்துடும். இந்த நெகட்டிவை சில குழந்தைங்க விட்டுருவாங்க, அதுக்கு அந்த ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ஃபோர் எடுக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோரோட எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஃபோரை வந்து டூவால் டிவைட் பண்ணோம்னா, அதாவது கோஎஃபிஷியன்ட் எடுத்து டூவால் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் டூன்னு வருது. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, மைனஸ் ஆஃப் உள்ளுக்குள்ளேயே, இந்த மைனஸ் வெளியே இருக்கட்டும், வேறு எதுவும் டச் பண்ண வேணாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன், ஒரு ப்ளஸ் டூ ஸ்கொயரால் ஆட் பண்ணணும், மைனஸ் டூ ஸ்கொயரால் ஆட் பண்ணணும், சரிங்களா? ப்ராக்கெட்குள்ளேயே கரெக்டாக எழுதுங்க, சரிங்களா? இப்போ இதை ஃபார்மேட்டாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் இந்த டூ ஸ்கொயர் எழுதுங்க. ஏன்னா ஏன் எப்படி எழுதுறோமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த டூ ஸ்கொயர் அப்படியே வேணால் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். டூ ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், ரைட்டுங்களா? இது ஒன்று. வெளியே என்ன இருக்குது, மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஸ்கொயர்னா ஃபோர், கிளியரா எடுத்துங்களாமா? அப்போ இந்த டேமுக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ், கிளியரா கண்ணா? இந்த மைனஸ் ஃபைவை எப்படி எழுதலாம், இப்போ இந்த நெகட்டிவை உள்ளே கொண்டு போங்க. நெகட்டிவை உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஃபைவ்ன்றது என்னவா கன்வெர்ட் ஆயிரும், ப்ளஸ் ஃபைவாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ எப்படி ஈக்குவேஷன் மாறும், ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், இப்படி மாறிடலாமா? இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டேனா, புரியுதுங்களாமா? அப்போ இந்த ஃபைவ் எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதியாச்சா? அப்போ இந்த டேர்முக்கு மேலே நம்ம என்ன எழுதலாம், இது எழுதலாமா, எழுதுங்க பார்ப்போம். தேர் ஃபோர் இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், புரியுதுங்களாமா? சரிங்களா, இந்த மாதிரி நெகட்டிவ் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வெளியே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சரை ஃபைன் பண்ண போகிறீங்க, ரைட்? இப்போ இதுக்குரிய ஃபார்முலாமா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன்னா, என்ன ஃபார்முலா வரும், வி நோ தட் இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் கான்ஸ்டன்ட், அப்போ நம்ம என்ன ஃபார்முலா தான் எடுக்கணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கணும். முதல் டேர்மில் எக்ஸ் இருந்தால் தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ரைட்டுங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சில குழந்தைங்க மாற்றி எழுதிடுவீங்க. இதோடைய ஃபார்முலா என்ன, எக்ஸ் பை டூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இதை அப்ளை பண்ண போறீங்கம்மா, சரிங்களா? இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம் என்ன ஆன்சர் வரும். இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல ரூட் ஃபைவ் அப்ளை பண்ணுங்க, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ போடுங்க பார்ப்போம். அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் டூ பை டூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை ஏக்கு பதிலாக ரூட் ஃபைவ் ப்ளஸ் சி, கரெக்டுங்களா? இந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதலாம், இந்த டேர்முக்கு பதிலாக ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் டூ பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு பதிலாக இது எழுதலாம், சரிங்களா? ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைனா ஃபைவ் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ பை ரூட் ஃபைவ் ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் கண்ணா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்மு, ஏன்னா நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ நல்லா கவனமாக பார்த்து போடுங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.